ஜீவ நீரோடை ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழிநடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய இருப்பாராக. இந்த வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இந்த நாளிலும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பை முன்வைத்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்கிறோம். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வோம். Let us know the love of God. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வோம். தேவனுடைய அன்பு நமக்கு அறியப்படாத ஒன்றா? தேவனுடைய அன்பை பற்றி நமக்கு தெரியாதா? தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை குறித்து நாம் எவ்வளவு ஆழமாக அறிந்திருக்கிறோம்? அவ்விதமாக நாம் தேவ அன்பை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற பொழுது திரும்பவும் இவ்விதமான ஒரு மாலை வேளையிலே தேவ அன்பை அறிந்து கொள்வது தொடர்பான ஒரு போதனை தேவையா என்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஏற்படுவதற்கு நியாயம் உண்டு. அவ்விதமான எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாகினதோ இல்லையோ தெரியாது. ஆனாலும் இந்த வேளையிலே தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் செய்திக்குள் கடந்து செல்கின்ற பொழுது அது எந்த அளவிற்கு நமக்கு தேவையாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதையும் அறிய வேண்டிய விதமாக அறிய வேண்டும். அறிந்திருக்கின்றோம், ஆனாலும் அந்த அறிவு நம்முடைய வாழ்விற்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகின்ற விதமாக அறிந்திருக்கிறோமா? இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய காரியங்கள் அறியப்பட்டிருந்தாலும் அறிய வேண்டிய விதமாக அறியப்படவில்லை. பல காரியங்களை நாம் தெரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை தெரிந்து கொண்ட விதம் சரியாக இல்லாத காரணத்தினாலே அது நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை. அவ்விதமாக இன்றைய நாட்களிலே அறிய வேண்டிய விதமாக அறியப்படாத நிறைய தேவனுடைய ஆலோசனைகளும் வார்த்தைகளும் போதனைகளும் இருக்கின்றது. அவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் 3:19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அறிவுக்கு எட்டாதது, இட் இஸ் சர்பாசிங் ஆல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் ஹியூமன் விஸ்டம். மனித அறிவு, மனித ஞானம் இவற்றிற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக தேவனுடைய அன்பு இருக்கிறபடியினாலே மனிதனுக்கு இயற்கையாக இருக்கின்ற அன்பு அறிவை கொண்டோ ஞானத்தை கொண்டோ புத்தியை கொண்டோ அதை அறிய வேண்டிய விதமாக நாம் அறிந்து கொள்ள முடியாதென்ற காரணத்தினாலே அதனை அறிந்து கொள்வதற்கு நாம் வல்லவர்களாக மாற வேண்டும். We must become more powerful to know the love of God. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக மாறணும். அறிகிறது மட்டுமல்ல, சரியான அறிவு, அந்த சரியான அறிவை பெறணும்னு சொன்னால் அதற்கு நாம் வல்லமை உள்ளவங்களாக விளங்கணுமா? ஒரு அறிவை பெறுவதற்கு கூட ஒரு பெரிய வல்லமை தேவைப்படுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கூட அந்த தேவனுடைய அன்பினுடைய நீளம், ஆழம், அகலம், உயரம், இது எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொண்டிருக்கணும். தேவ அன்பை பற்றி மட்டும் நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சரியான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பகுதிக்கு கொண்டு சென்று விடுவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எந்த விதமாக இருந்தாலும் கூட தேவன் நம்மை எவ்விதமாக நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. எனவே தேவ அன்பை நாம் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது தேவ அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? யோவான் 3:16 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஒன்றியோவான் 4:7 நாம் வாஸ்து பார்க்கும் பொழுது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஒன்றியோவான் 4:16 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம்.
ஒன்று யோவான் 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கின்றோம். இவ்விதமாக எந்த பகுதிக்கு சென்றாலும் அன்பு தொடர்பான காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அதனை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வது. அதாவது அறிந்து கொள்வதால் நாட் ஜஸ்ட் நோயிங், வி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் லவ். உதாரணமாக கணவன் மனைவியை நேசிக்கிறான் என்று மனைவி அறிந்திருந்தால் மட்டும் போதாது, மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்று கணவன் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. இது அனுபவிக்கப்பட வேண்டும் இல்லையா? இட் மஸ்ட் பி டேஸ்டட், இட் மஸ்ட் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஒருவருடைய அன்பை நாம வந்து உணர்வுபூர்வமாக அனுபவிக்கணும். அறிவு நமக்கு நிறைய காரியம் சொல்லுது. இயேசுநாதரை குறித்து நாம சொல்ல போனா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக பாடுகளை சகித்தார். அவ்விதமாக நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பை குறித்த அறிவு நமக்கு பஞ்சமே இல்லை. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம், அந்த பாடல்களிலே பெரும்பாலும் கிறிஸ்தவனுடைய அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாடல்கள் மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் பிரசங்கங்கள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் இன்னும் பல்வேறு விதங்களிலும் வி ஹவ் லாட் ஆஃப் நாலெட்ஜ் ஆஃப் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு நிறைய அறிவு வந்திருக்கிறது. ஆனால் டு வாட் எக்ஸ்டென்ட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங், டு வாட் எக்ஸ்டென்ட் வி ஆர் என்ஜாயிங் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பை எந்த அளவுக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு அன்பு என்று சொல்லுகிறோமே, ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அதை எப்படி நாம் சொல்லுகிறோம்? ஒருவர் நேசிக்கிறார், தாய் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறாள், கணவன் தன் மனைவியை நேசிக்கிறார், மனைவி தன் கணவனை நேசிக்கின்றால், நண்பர்கள் ஒருவரை ஒரு நேசிக்கிறார்கள். நாம் எல்லோரையும் அவ்விதமாக நம்மை நேசிப்பதாக சொல்லுவதில்லை. சிலரை சொல்லுகிறோம் இல்லையா, அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப அன்பானவங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி சொல்லுகின்ற பொழுது வாட் வி மீன், எதை வைத்து சொல்லுகிறோம் அன்பா இருக்கிறாள் என்று? உதாரணமா ஒரு மனைவி கணவனை பார்த்து நீ என்ன கொஞ்சம் கூட நேசிக்கலையா, என் மேல உனக்கு நேசமே கிடையாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான்னு வச்சுங்களா, என்ன சொல்ல வராங்க? அதை விவரிச்சு சொன்னா இப்படி, நீங்க நிறைய மனசுகளை சிந்திக்கிறீங்க, சிந்திக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, நீங்க சொன்னாலும் ரொம்ப எங்கும் கேட்காது. ஆனால் அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது, ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் சில அம்சங்கள் இருக்கிறது, அதாவது அதில் சில தன்மைகள் இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர் என்மேல் மிகுந்த ஒரு கரிசனை உடையவராக இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர் என்மேல் மிகுந்த ஒரு பற்றுதலாக இருக்கிறார், அவர் என்மேல் அக்கறையாக இருக்கிறார், அவர் என்னுடைய நல்லது கெட்டது மேலே ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுவதாக அர்த்தம் இல்லையா? நம்மேல் அக்கறை இல்லாத ஒருவரை, நம்மேல் எந்த விதமான பாசமும் இல்லாத ஒருவரை, நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கிறது நடக்கவில்லை என்பதை குறித்த கரிசனை இல்லாத ஒருவரை நாம் அன்பானவர் என்று சொல்லுவோமா? சிலரை நாம் 2 வருடத்துக்கு ஒரு முறையோ 3 வருடத்துக்கு முறையோ இல்லைன்னா சில வேளை 5 வருடத்துக்கு ஒரு முறையோ சந்திப்போம். சில வேளை நாம் வாழ்ந்துகின்ற ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்வோம், அப்படி செல்லுகின்ற பொழுது சிலரை சந்திப்போம். அவளை ஏற்கனவே சந்தித்து பல வருடங்கள் ஆகியிருக்கும். அவங்களை சந்தித்த உடனே நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ காரியங்களை விசாரிப்போம் தெரியுமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகளெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்களா, நல்லா சாப்பிட்றாங்களா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, அவ்விதமாக நம்ம அடுக்கி கொண்டே நிறைய விசாரிப்போம். அப்படித்தானே, அவர் அவ்வளோ விசாரிக்கிறாரு, நாம் மட்டும் விசாரிக்காமல் போகலாமான்னு நாமும் பதிலுக்கு என்ன செய்வோம், நிறைய காரியங்களை விசாரிப்போம். இப்படி ஒருவருக்கு ஒரு நன்றாக விசாரித்து கொண்டோம். இப்பொழுது நாம் சொல்லுவோமா, ஒருவரை ஒருவர் ரொம்பவும் நம்ம நேசிக்கிறோம், அவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், இல்லை நான் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? இவையெல்லாம் சம்பிரதாயம், கன்வென்ஷன் இல்லையா, ஒரு கஷ்டம், அதாவது ஒரு ஃபார்மாலிட்டி. சில நேரங்களிலே சிலரை சந்திக்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் அவ்வளவு விழுந்து விழுந்து விசாரிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நம்ம நடந்த நல்ல வகையில் சொன்னபொழுது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படியான்னு கேட்பாங்க. அதுக்காக அவங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வந்து அக்கறையாக இருக்கிறாங்க, கரிசனையாக இருக்கிறாங்க, ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அடுத்தது எப்போ சந்திக்க போகிறோமோ தெரியாது, அடுத்து இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு, 3 வருஷத்துக்கு பிறகு, இல்லை 7 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சா மறுபடியும் இதே விதமான விசாரிப்புகள் இருக்கும்.
இதற்கு இடையில என்ன என்னுடைய வாழ்வில் நடந்தது, நான் வாழ்ந்தேனா வீழ்ந்தேனா, நான் எழுந்தேனா இருந்தேனா, நான் உண்டேனா உண்ணாமல் இருந்தேனா, ஆரோக்கியமானா ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தா, இதையெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, நாமும் விசாரிக்க மாட்டோம். இவையெல்லாம் ஃபார்மாலிட்டி. ஆனால் ஒரு சிலரை நாம் நேசிக்கிறோம், அவர்கள் நேசிக்கிறான்னு சொல்லுகிறோம். அந்த அர்த்தம் சொன்னால், அவர்களுக்கு என்மேல் ஒரு நல்ல அக்கறை இருக்கிறது, அவர்களுக்கு என்மேல் ஒரு நல்ல கரிசனை இருக்கிறது, நான் நன்றாக இருப்பது தொடர்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு மனைவி கணவன் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நினைச்சிட்டு சாப்பாடு மட்டும் செஞ்சு போட்டால் போதாது. கணவன் நன்றாக இருக்கணும்னா நன்றாக மனைவி நடந்து கொள்ளணும். மனைவியினுடைய சுபாவங்களும் மனைவியினுடைய தன்மைகளும் நடந்து கொள்ளும் விதங்களும் கணவன் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாக சந்தோஷப்படும் விதமாக இருக்கணும். நல்ல சாப்பாடு மட்டும் டேஸ்டாக செஞ்சு போட்டு என் கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னால் பத்தாது. ஏன்னா சாப்பாடு மட்டும் கணவனுக்கு போதாது. கணவனுக்கு அன்பு வேணும், கணவனுக்கு ஒரு கௌரவம் வேணும், கணவனுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மரியாதை முக்கியத்துவம் இருக்கணும், கணவனை மதிக்கணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ தான் கணவன் நன்றாக இருக்க முடியும். அதுபோல் மனைவி மேலே நமக்கு அன்பு இருக்கிறதுன்னு சொன்னால், மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால், ஏதோ நம்ம மளிகை கடையிலிருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டால் போதாது, புடவை கடையிலிருந்து நிறைய புடவை வாங்கி கொடுத்தா போதாது, ஃபேன்சி ஸ்டோரில் போய் நிறைய பொருள் வாங்கி கொடுத்தா போதாது, வாங்குற சொத்தெல்லாம் மனைவி பேரில் வாங்கினா போதாது. மனைவி நல்லா இருக்கணும்னு சொன்னால் மனைவியினுடைய உணர்வு பூர்வமான தேவைகள், மன ரீதியான தேவைகள், எண்ண ரீதியான தேவைகள், விருப்பங்கள், இது போன்ற காரியங்களும் அக்கறை செலுத்தி நாம் என்ன செய்யணும். சில நேரத்தில் நம்ம கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட முடியும். 50 ரூபா பொருள் கேட்டால் 100 ரூபா பொருள் வாங்கி கொடுப்போம், ஒரு புடவை கேட்டால் 2 புடவை வாங்கி கொடுப்போம். ஆனால் இதுவையெல்லாம் நாம் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையோடு தான் செய்கிறோம் என்பதற்கு அடையாளங்கள் அல்ல, பல விதங்களை செய்ய வேண்டும். அன்பாக இருக்கிறார் ஒருவர் அப்படி சொல்லுகிற பொழுது அவர் நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதிலே ஒரு விசேஷமான கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். தேவ அன்பை நாம் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ள ஆசையா இருக்கிறீங்களா? அறிந்து கொள்ளணும். இது ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும். இதை மூளையிலிருந்தல்ல, உணர்வில் இருந்து மன உண்மையாகவே சொல்லணும். ஆண்டவர் நேசிக்கிறார். அப்பிதமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக அன்பினுடைய முக்கிய அம்சம் என்ன? என்மேல் இன்னொருவர் கரிசனையாக இருக்கிறார், ரொம்ப அக்கறையா இருக்கிறார், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆவல் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. இதுதான் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நான் மனதிற்குள் வைத்திருக்கிற அர்த்தம். இப்பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் நம்மை நேசிக்கிறார் வேதம் சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் என்னுடைய வாழ்வின் மேல் மிகப்பெரிய கரிசனை உடையவராக இருக்கிறார். தேவன் என்னுடைய வாழ்வின் மேல் மிகப்பெரிய அக்கறை உடையவராக இருக்கிறார். தேவன் நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதில் தான் விருப்பமாக இருக்கின்றார். இப்படி சொல்வதாக அர்த்தம். அப்படியானால் that must be confirmed, that must be proved. அதை என்ன செய்யணும்? நம்ம உறுதிப்படுத்தணும். ஆண்டவர் உண்மையிலேயே என் மேல் அக்கறையாகத்தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய சராசரி வாழ்க்கை, நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை சூழ்நிலை கவனித்து பார்க்கும் பொழுது, எப்பொழுது ஆண்டவர் என் மேல் கரிசனையாக இருக்கிறார் என்று என்னால் நம்ப முடிகிறது? எப்பொழுது உண்மையிலேயே தேவன் என்னை நேசிக்கிறார் என்று என்னால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது? எப்பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் என் வாழ்வின் மேல் ஒரு அக்கறையோடு இருக்கிறார் என்று என்னால் சிந்திக்க முடிகிறது? எப்பொழுது நான் கேட்டதையெல்லாம் ஆண்டவர் தருகிறாரோ? என்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே நான் ஜெபித்தேன், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுவித்தால் நான் சாட்சி சொல்வேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். எவ்வளோ ஒரு நெருக்கடியில் இருந்தேன், அந்த நெருக்கடியின் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் ஆசைப்பட்டதை ஆண்டவர் தருகின்ற பொழுது, நான் எதிர்பார்த்ததை நான் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, என் உடலில் இருக்கிற வியாதியிலிருந்து அவர் என்னை விடுவிக்கும் பொழுது, நான் நன்றாக வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலை உருவாக்கி தருகின்ற பொழுது, ஐ சே காட் லவ்ஸ் மீ, அப்பொழுது எனக்கு பாடல் உருவாகி விடுகிறது. நிறைய பாட வேண்டும் என்ற தூண்டுதல் உருவாகி விடுகின்றது. சாட்சி சொல்ல தூண்டப்படுகிறோம். ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையிலே இது போன்ற காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவர் என்னை நேசிக்கிறான் சொல்ல முடிகிறது இல்லையா? எனவேதான் இன்றைய நாட்களிலே ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகள் திருச்சபைகளிலும் ஜெப கூடுகைகளிலும் கூட்டங்கள் நடைபெறுகிற இடங்களிலும் ஆண்டவரை நேசிக்கிறார் 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 என்று வெளிப்படுத்தும் விதமாக ஏராளமான பாடலை பாடினாலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களை சந்தித்து பேசுகிற பொழுது ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவு விரக்தியுடையவர்களாக இருக்கிறார்கள், ஏதோ ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்வது போல உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுமக்க விரும்பாத ஒரு சுமையை சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டவர் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அறிந்து கொள்ள முடியும்.
அநேகருடைய வாழ்விலே அதிருப்தி தான் மிஞ்சி இருக்கிறது, விரக்தி தான் மிஞ்சி இருக்கிறது, சோர்வு தான் மிஞ்சி இருக்கிறது. என்ன ஜெபம் பண்ணி, என்ன பைபிள் படித்து, என்ன கூட்டத்துக்கு போய், என்ன காணிக்கை கொடுத்து, உண்மை உத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், ஆகாததெல்லாம் செய்யறான், தீங்கு தீவினையெல்லாம் செய்யறான். அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் பிள்ளைகள் நல்லா இருக்குது, அவனுக்கு வேலை உடனே கிடைக்குது, அவனுக்கு வியாபாரத்துல லாபம் கிடைக்குது, அவன் குடும்பத்துல நல்லா தான் இருக்கிறான். ஆனா நான் எவ்வளவு பக்தியா இருக்கிறேன், இரவு ஜபத்துக்கு போகிறேன், பகல் ஜபத்துக்கு போறேன், ஆராதனைக்கு போகிறேன், இது போன்ற கூடுகளுக்கு போகிறேன், என்னுடைய வாழ்வில் நான் நினைத்தபடி காரியம் நடக்கவில்லையே. பாடல்கள் மூலமாக சொல்லுகிறோம் இயேசு நேசிக்கிறார், வாழ்க்கையிலே அனுபவங்கள் மூலமாக சொல்லுகிறோம் அது எனக்கு உண்மையா என்று தெரியவில்லை. அவர் நேசிப்பது உண்மை என்றால் என்னுடைய உடலில் இருக்கிற வியாதியை விளக்கும்படியா எவ்வளவோ ஜபித்தேன், அவர் கேட்கவில்லையே. அவர் என்னை நேசிப்பது உண்மை என்றால் என்னுடைய வாழ்வுக்கு மத்தியில் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒருவருடைய இருதயம் மாற வேண்டும் என்று எவ்வளவோ ஜெபித்தேன், அவர் மாறவில்லையே. என்னை ஒவ்வொரு நாளும் விசனப்படுத்திக் கொண்டிருக்கிற இன்னொருடைய சுபாவம் மாற வேண்டும் என்று நான் எவ்வளவோ மன்றாடினேன், அவருடைய சுபாவங்களும் மாறவில்லை, மனநிலையும் மாறவில்லை. நான் தொடர்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் என்னை நேசிப்பது உண்மையா இந்த கேள்வியில் எழுகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் உண்மை நேசிக்கிறார், ஆண்டவர் என்மேல் கரிசனையாக இருக்கிறார் என்பது எப்படி அதாவது உறுதிப்படுத்தப்படுகிறது? என்னுடைய யதார்த்தமான வாழ்க்கை சூழ்நிலை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை. அவ்வப்பொழுது சில நன்மைகள் நடக்கிறது, அந்த நன்மைகள் என்னுடைய வாழ்விற்கு போதுமானதாக இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நேசிக்கிறார், நேசிக்கிறார். அன்பு அவரால் தான் உண்டாயிருக்கிறது, அவரால் தான் அன்பு புறப்பட்டு வருகிறது, அவர் தான் அன்பாக இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் நம்மேல் கொண்ட கரிசனையை, நம்மேல் கொண்ட அக்கறையை எப்படி வெளிப்படுத்துகிறார், எப்படி வெளிப்படுத்துகிறார்? How he is revealing his love in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? உங்கள் மனதுக்குள் நீங்கள் சிந்தியுங்கள், உங்கள் மனதுக்குள் நீங்கள் யோசியுங்கள். உண்மையிலே ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நான் நம்புகிறேனா? என்னுடைய உணர்வுகள் நம்புகிறதா? என்னுடைய உள்ளம் நம்புகிறதா? அறிவு நம்புகிறது, பக்தி நம்புகிறது, இப்படித்தான் நம்பியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாய உணர்வு என்னை நம்ப வைக்கிறது. ஆண்டவர் நேசிக்கிறார் என்று பைபிள் எழுதியிருக்கின்ற பொழுது அவர் என்னை நேசிக்கவில்லை என்று நான் எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் அது பாவமாகிவிடுமே. அவரை நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது, ஆனால் அவர் நல்லவர் என்று என்னால் நம்புகின்ற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெரிதாகவும் நிகழவில்லை. ஆனால் அவரை நல்லவர் இல்லை என்று சொன்னால் அது வேதத்துக்கு விரோதமான பகையாகிவிடுமே, பாவமாகிவிடுமே என்று நாம் அவ்விதமாக சொல்லவில்லையே. ஆனால் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய இருதயத்திலே நான் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் என்னை நேசிக்கிறது உண்மையா, தேவன் நல்லவர் என்பது உண்மையா என்று கேட்கின்ற விதமாக இருக்கின்றது. ஆம் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவ அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற நன்மைகளின் அடிப்படையிலே, தங்கள் வாழ்விலே தாங்கள் கேட்ட விரும்பின அதன் அடிப்படையில் கிடைத்த நன்மைகள் அடிப்படையில் தான் தேவன் அன்பானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இக்காலங்களிலே போதனைகளும் அப்படித்தான் இருக்கிறது, தேவ செய்திகளும் அப்படித்தான் இருக்கிறது, சுவிசேஷங்களும் அப்படித்தான் இருக்கின்றது. பெரும்பாலான சுவிசேஷங்கள், பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான இறை அறிவிப்பாளர்கள் எல்லாரும் தேவன் நேசிக்கிறார் என்பதை உலக பிரகாரமான நன்மைகளின் அடிப்படையில் தான் சொல்லுகிறார்கள். அவருடைய மனதுருக்கத்தை அற்புதங்கள் நிகழ்வதன் வாயிலாகத்தான் உறுதிப்படுத்த முடியும் என்ற விதமாக சொல்லுகிறார்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உங்கள் வியாதியெல்லாம் விலகி போய்விடும், உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி போய்விடும், உங்களுடைய துக்கமெல்லாம் மாறி போய்விடும். இவ்விதமாக எப்பொழுதும் நம்முடைய சரீரம் சார்ந்த நன்மைகளையே சொல்லி இதனுடைய அடிப்படையிலே அன்பை புரிந்து கொள்ள நம்மை அழைத்த காரணத்தினாலே நாம் தேவன் உண்மையிலேயே நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிய வேண்டிய விதமாக அறிய முடியாமல் போகிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி? எப்படி அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருந்தார்? யோவான் 15 அத்தியாயத்தினுடைய 13 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு வேற இல்லை. ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பை விட ஒரு பெரிய அன்பு உலகத்துல இல்லை அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். ஆனால் ரோமர் 5 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு
தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். God demonstrated how much he loved us. எப்படி இயேசுநாதர் என்ன சொன்னார், ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கறதை விட பெரிய அன்பு கிடையாது. ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார், இயேசுநாதர் ஜீவனை கொடுத்தது சிநேகிதனுக்காக அல்ல, அவரை வெறுத்து கொண்டிருக்கின்ற விரோதிக்காக, பாவ செயல்கள் மூலமாக, பாவ சிந்தனைகள் மூலமாக, பாவ சுபாவங்கள் மூலமாக, பாவ ஆசைகள் மூலமாக, பாவ வழிகள் மூலமாக, பாவ கொள்கைகள் மூலமாக, பாவ இலக்குகள் மூலமாக தேவனை தொடர்ந்து விரோதித்து கொண்டிருந்த மனித இனத்திற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகின்ற விதம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிப்படையிலே தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிப்படையில் அல்ல. வேதம் சொல்லுகிற அடிப்படையிலே நீங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் தேவன் அன்பானவர் 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 என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். என் சரீரத்திற்கு என்ன நடக்கிறது, நான் விரும்பின விருப்பங்களுக்கு என்ன நடக்கிறது, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு என்ன நடக்கிறது, நான் உபவாசித்து கேட்ட விண்ணப்பங்களுக்கு என்ன நடக்கிறது, இந்த அடிப்படையிலே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள நாம் முன்வருவோம் என்று சொன்னால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். முதலாவதாக வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே தேவன் நம்மை எவ்விதமாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களிடத்தில் சொன்னேன், அன்பு என்றால் ஒருவர் என்மேல் மிகவும் கரிசனையாக இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளுதல். அப்படியானால் ஆண்டவர் என் மேல் கரிசனம் இருக்கிறது எப்படி அவர் அறிவிக்கிறார்? வசனம் என்ன சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதை விட பெரிய அன்பு இல்லை. ஆனால் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நண்பர் யாருக்காக ஜீவனை கொடுத்தார்? தம்முடைய வழிகளுக்கு எதிரான வழிகளை கொண்டவர்களுக்கு, தம்முடைய எண்ணங்களுக்கு எதிரான எண்ணங்களை கொண்டவர்களுக்கு, தம்முடைய விருப்பங்களுக்கு எதிரான விருப்பங்களை கொண்டவர்களுக்கு, தம்முடைய இலக்குகளுக்கு எதிரான இலக்குகளை கொண்டவர்களுக்கு. அப்படி அவர் அந்த ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஜீவனை எதற்காக கொடுத்தார்? நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது வியாதிகளிலிருந்து மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு அல்லவே அல்ல. ஏன்னா ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாகவே வியாதிகளிலிருந்து ஒரு மனிதனை குணமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிபூர்ணமான வல்லமை செயல்பட்டு கொண்டே இருந்தது. பழையற்பாட்டு காலத்திலும் மோசே, எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் வாயிலாகவும் அந்த வல்லமை தேவன் மூலமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. வியாதிகளிலிருந்து ஒரு மனிதனை சுகமாக்குவதற்காகவோ, பொருளாதார பிரச்சனையிலிருந்து ஒருவனை விடுதலையாக்குவதற்காகவோ, வேலை வாய்ப்புகளை ஒரு மனிதனுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவோ, சரீர பிரகாரம் நன்மைகளை கொடுப்பதற்காகவோ, ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளை விடுவிப்பதற்காகவோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. தேவனுடைய சர்வ வல்லமையானது ஒரு சாதாரணமான மனிதன் வழியாக வெளிப்பட்டு மனித தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இயேசு எதற்காக ஜீவனை கொடுத்தார்? மனிதனுடைய பாவங்களுக்காக. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகின்றது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்திலே அந்த யோவான் வந்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 3:5 சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்திற்கு வந்தவருடைய பிரதான நோக்கம் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பது. ஆனா இந்த செய்தி நமக்கு போர் அடித்து விட்டது. இந்த செய்தி நமக்கு இப்பொழுது சந்தோஷத்தை தரவில்லை. நீண்ட நாட்களாக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பாவத்திற்காக இயேசுநாதர் மரித்தார், பாவத்திற்காக இரத்தம் சிந்தினார், பாவிகளை மீட்க வந்தார், பாவி பாவம், ஐயோ, இதை கேட்டு 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 நமக்கு புளித்து போய்விட்டது இல்லையா, போர் அடித்து விட்டது. கிறிஸ்தவ செய்தினா இதுதான் செய்தி. ஆனால் இதை திரும்பவும் திரும்பமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வருகிறது என்றால், இதன் மூலமாகத்தான் தேவன் தம்முடைய அன்பை நம்மிடத்தில் அதிகமாக காண்பித்திருக்கிறாராம். இப்போ நீங்க தேவன் சொல்லுகிறத நம்ப போறீங்களா, இல்ல உங்க சூழ்நிலை சொல்ல போகிறத நம்ப போறீங்களா, உங்கள் சரீர நிலைமை சொல்ல போகிறத நம்ப போறீங்களா, இல்ல ஆண்டவர் சொல்ல போகிறத நம்ப போறீங்களா? புரியுதா உங்களுக்கு? தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, நீ செய்த தவறுகளுக்காக நான் உனக்காக இரத்தம் சிந்தினதுதான் உன்மேல் எனக்கு இருந்த அக்கறையை அதிகமாக வெளிப்படுத்தின செயல். அப்போ வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்ட காரணத்தினாலே
அவர் என் மேல் ஒரு பெரிய கரிசனையை வைத்திருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், மனிதன் பாவத்திற்காக அதிகமாக வருந்துவதில்லை. தன்னிடத்தில் இருக்கின்ற தவறான சுபாவங்களுக்காக அவன் வேதனைப்படுவதில்லை. நான் தவறுகளையே செய்கிறேனே, நான் சரியானதை செய்ய முடியவில்லையே என்று அவன் அதிகமாக கண்ணீர் விடுவதில்லை. சில நேரங்களிலே சில தேவ செய்திகள் மூலமாக அவனுக்குள் ஒரு உணர்வு கொடுக்கப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் கண்ணீர் வடித்து விடுவான். ஆனாலும் அவனை வருத்துவது, அவனை அளவைப்பது, அவனை கூக்கலடக்க வைப்பது, அவனை மிகவும் வியாகுலப்படுத்துவது அவன் சராசரி வாழ்க்கையிலே அவன் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தான். வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப உறவுகளுக்கிடையில் இருக்கிற பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு விதமான எதிரிகள் மூலமாக வருகிற பிரச்சனைகள், இதுதான் அவனை அதிகமாக வருத்துகிறது. அதற்காகத்தான் அவன் அழுகிறான், அதற்காகத்தான் அவன் ஜெபிக்கிறான், அதற்காகத்தான் அவன் அதிகமாக உபவாசம் இருப்பதற்கு விரும்புகிறான், அதற்காகத்தான் தேவ ஊழிகளை நோக்கி அதிகமாக ஓட விரும்புகிறான். மனிதன் தன்னிடத்தில் இருக்கிற சுபாவங்களை குறித்தோ, தவறான எண்ணங்களை குறித்தோ, தவறான சிந்தையை குறித்தோ, தவறான மனநிலையை குறித்தோ, தூய்மையற்ற ஒரு இருதயத்தோடு இருப்பதை குறித்தோ அவன் அதிகமாக அழுவதில்லை, அதிகமாக கண்ணீர் விடுவதில்லை. இதை குறித்து ஆண்டவரிடத்தில் அதிகமாக விண்ணப்பம் பண்ணுவதும் இல்லை. சராசரி கிறிஸ்தவங்கள்லாம் ஒரு தேவ ஊழியக்காரிடத்தில் அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன? எந்த காரணத்துக்காக போகிறாங்க? எத்தனை பேர் ஊழிய காட்ட போய், ஐயா நான் எவ்வளவோ இந்த என்கிட்ட எடுக்கிற தவறுகளெல்லாம் விடணும், இந்த சுபாவத்தில் மாற்றணும், என்னிடத்துல நல்ல பண்பு வரணும் இப்படின்னு ஆசைப்படுறேன், எனக்கு முடியல, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. போகிறவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு எப்படியாகிலும் கல்யாணம் உடனாகணும், என் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுட்டாங்க அதை கேன்சல் ஆகணும், என்னுடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இதற்காகத்தான் ஊழியக்காரங்கிட்ட போறாங்க, இதுக்காகத்தான் உபவாச கூட்டத்துக்கு போறாங்க, இதுக்காக தான் இரவு கூட்டத்துக்கு போறாங்க, இதற்காகத்தான் இங்க நிறைய ஊழியங்களும் இங்க நிறைய ஜப கூட்டங்களும் நடந்தாலும் நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து ஸ்பெஷல் பிரேயர் மீட்டிங்ஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனிதனுக்குள் இருக்கின்ற தவறான சுபாவங்களும் எண்ணங்களும் நினைவுகளும் அவனை வருத்தப்படுத்துவதில்லை. அவன் இவைகளை குறித்து அதிகமாக கவலைப்படவில்லை. ஆனால் எவற்றை குறித்து மனிதன் அதிகமாக கவலைப்படவில்லையோ அவற்றிற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினாரா? அதுதான் மனிதன் மேல் அவர் வைத்த அதிகமான அன்பு தான். அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த விதமாக வெளிப்படுத்தப்பட்ட அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா யூ நீட் சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர், ஒரு வித்தியாசமான வல்லமை உங்களுக்கு வேணும் ஐயா, அப்பதான் ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாருங்கிறத உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவினால் வருகின்ற அனைத்து நன்மைகளிலும் அதிக சந்தோஷத்தை தருகிற ஒரு நன்மை உண்டென்றால் அது பாவத்திலிருந்து விடுதலை அடைவதனால் உருவாகிற சந்தோஷம்தான். அல்லேலூயா. எனவேதான சக என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்திப்பிற்கு பிறகு, அவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு தன்னுடைய சொத்துக்களில் பாதி இழக்க முன் வந்தான். இதற்காக அவனுடைய இருதயத்தில் அவன் பெற்ற விடுதலையினுடைய விளைவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொத்துக்கள் ஏராளமாக வைத்திருந்தாரா? அவன் ஒரு பங்களாவாசியா? போகின்ற இடமெல்லாம் கட்டடங்களை வாங்கி குவித்தானா? சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தானா? ஒரு குடும்பம் அந்த மனுஷனுக்கு உண்டா? ஒரு மனைவி பிள்ளைகள் உண்டா? அவனுக்கு என்ன ஏது என்று விசாரிப்பதற்கு யாராகிலும் உண்டா? இல்லையே. செல்லுகின்ற இடமெல்லாம் நெருக்கடி, போகின்ற இடமெல்லாம் போராட்டம், எந்த இடத்துக்கு போனாலும் அங்கு பலவிதமான துன்பங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட்ட அந்த மனிதன் ரோமர் 8:36 சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாடுகளோ, உபத்திரவங்களோ, கஷ்டமோ, நஷ்டமோ, நிர்வாணமோ, எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடிய காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவினால் வந்த பாவ விடுதலையை, கிறிஸ்துவினால் வந்த உண்மையான மனமாற்றத்தை ஒரு மனிதன் அனுபவித்தது உண்டென்றால் அவன் அதனால்தான் அதிகமாக மகிழ்ச்சி அடைவான். இந்த ஒன்றுக்காகவே அவன் ஜீவன் இருக்கிற நாள் வரையிலும் இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லுவான். அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார். என்னுடைய உடல்ல வியாதி இருக்கிறது உண்மைதான், இயேசு என்னை நேசிக்கிறார். அடுத்தவன் கேட்கிறான், எட பாவி முட்டாள், அறிவில்லாதவனா வாழ்ந்துகிட்டு இருக்கிய, உன் குடும்பத்துல வறுமை, உன் உடம்புல வியாதி, உன் வாழ்க்கையில சந்தோஷப்படும்படியான சவுல் ஒண்ணுமே கிடையாது, நீ இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறான்னு கத்திக்கிட்டே இருக்கிறியே, அர்த்தம் இருக்குதா? அவன் ஏன் கத்துறான்னா, அவனுடைய ஆத்மாவுக்குள் அவன் அனுபவித்த அந்த சந்தோஷம் அவனுக்கு தான் தனி. சிலர் சும்மா பாவலா பண்றாங்க, அது வேற விஷயம், ஒரு வேஷத்துக்காக. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லிய சொல்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கை தூக்காதீங்க.
பாஸ்டர் சொன்ன உடனே நம்ம ஆளுகளெல்லாம் என்ன பண்ணுவோம், அல்லேலூயா, கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டுகளெல்லாம் ஒரு கை இரண்டு கையில உயர்த்தி ஒரு அல்லலே சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா அல்லலே சொல்லுவாங்க. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு தடவை தனிப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்க சந்தோஷத்தோட நிலைமையை கேட்டு பாருங்க. அவங்கவுங்க வந்து ஏன் சோக கதையை கேளுங்க, ஏன் நெருக்கடி நிலைமையை பாருங்க, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய சந்தோஷத்தை பார்க்க முடியாது. நிறைய பேர் ஒரு பக்திக்காக தான் சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு நமக்கு வசதியா நிறைய கிறிஸ்தவ பாடல் இருக்குல்ல, அப்படித்தானே, மகிழ்வோம் மகிழ்வோம் தின்னமாக மகிழ்வோம் யேசுராஜன் நம்ம சொந்தமாகினார். அதை அழுதுகிட்டே பாடுற ஆளுகளும் இருக்கிறாங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் யேசுராஜன் நம் சொந்தம், ஒரு அழுகையோட பாடும். ஆனா பாடுறதெல்லாம் மகிழ்ச்சி, இந்த மாதிரி பக்திக்காக மகிழ்ச்சி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, எங்கேயா பொங்குது சந்தோஷம் பொங்குனா இப்படியா இருக்கும். இந்த திருச்சபையிலாம் போய் பாடுறாங்களே, பாடல் சத்தமெல்லாம் அடுத்தவங்களை அலற வைக்குது. சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குன்னு சொல்றவங்க எல்லாம் உண்மையிலேயே சந்தோஷம் பொங்குனதை உணர்ந்திருந்தா எப்படிப்பட்ட சாட்சி வாழ்க்கை உருவாகி இருக்கும் தெரியுமா? அந்த சகைவு போல அவங்க அநேகருக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க, சகைவு போல அநேகருக்கு முன்பாக தங்களுடைய வாழ்க்கையை சரி செஞ்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு பக்திக்காக, சந்தோஷமும் பொங்கல்ல, மகிழ்வோம் மகிழ்வோம் என்பதும் இல்லை, ஆனா பாட்டுக்காக நம்ம பாடுறோம். இதை கூட ஆண்டவருக்காக நம்ம செய்யலன்னா எதைத்தான் செய்யறது அப்படின்னு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினாலே பெற்ற ஒரு மனம் திரும்பின அனுபவம், மறுபடி பிறத்தல் அனுபவம், பாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அனுபவம், அந்த தெய்வீக ரட்சிப்பை பெற்ற அனுபவம் தான் அவனை அதிகமாக மகிழ்விக்கும். எனவேதான் எபிரேயர் 2 நான்காம் வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அல்லவா, such a great salvation, இதை நீ அடையாமல் இதை குறித்து கவலை இல்லாம இருந்தா தண்டனைக்கு எப்படி தப்பித்து போகிற, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட், இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தா நம்ம இயேசுநாதர் அவ்வளோ பெரிய நன்மை செஞ்சாருன்னு ஊர் ஊராவை சாட்சி சொல்லுவோம். ஆனால் வேறு விதத்தில் நம்ம சாட்சி சொல்றோமா, எங்கிட்ட எவ்வளோ எவ்வளோ மோசமான சுபாவம் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் இயேசு நீக்கிட்டாருங்க, எங்கிட்ட எவ்வளோ தப்பு தப்பான பாதையெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாத்திட்டேங்க, இன்னைக்கு எனக்கு நிம்மதி இருக்குங்க, இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குங்க, இன்னைக்கு நான் சரியானதை சிந்திக்கிறேன், சரியானதை செய்கிறேன், சரியான பாதையில் போகிறேன், மாற்ற முடியாமல் சுபாவங்களை மாறி இருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்தவ வட்டாரத்தில் சாட்சி சொல்றவங்க யார் இருக்கிறாங்க? எல்லா மதத்தினரை போல பல்லு வலிக்கும் மூக்கு வலிக்கும் முதுகு வலிக்கும் கால் வலிக்கும் கை வலிக்காகத்தான் இயேசுநாதருக்கு சாட்சி சொல்றமே ஒழிய பாவ இருதயத்தில் இருக்கிற பாவத்தை அகற்ற வந்தவர் அல்லவா அவர். எரேமியர் 17:9 என்ன சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலாம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம், அந்த இருதயம் மாறினதை பத்தி சாட்சி இருக்கா? சமீபத்தில் ஒரு கூடுகையில நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஒரு சின்ன கூடுகை, அந்த கூடுகையில ஒரு சகோதரர் தொடர்ந்து பங்கேற்கிறார் வருஷ கணக்கில். அன்றைய தினம் சில ஆழமான கருத்துக்களை நான் சொன்னேன், மனித வாழ்வில் நிகழ வேண்டிய மாற்றங்களை குறித்து சொன்னேன். கூட்டம் முடிஞ்சவொன்னு அவர் என்கிட்ட வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீங்க எப்படித்தான் டாம் டீம்னு பண்ணாலும் சரி, ஒருதனும் மாறவே மாட்டான், ஒருதனை நீங்க மாத்தவே முடியாது, உங்க திருப்தி வேணா பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, எவனும் மாறவே மாட்டான். ஏன் அந்த மனுஷன் அப்படி சொன்னாருங்கிறத யோசித்து பார்த்தேன். அவரும் மாறலைங்கிறது எனக்கு தெரியும், அவரால் அவ்வளவு உறுதியா எப்படி சொல்ல முடியுது, நான் மாறலன்னு சொன்னா பரவாயில்ல ஒருதனும் மாற மாட்டாங்கிறார். இப்ப என்ன அர்த்தங்க, என்ன அர்த்தம், பாடுகிறவர்களை அவர் பார்த்திருக்கிறார், ஜெபிக்கிறவர்களை அவர் பார்த்திருக்கிறார், துதிக்கிறவர்களை அவர் பார்த்திருக்கின்றார், ஊழிய செய்கிறவர்களை பார்த்திருக்கிறார், போதிக்களை பார்த்திருக்கிறார், ஆராதிக்களை பார்த்திருக்கிறார், வாழ்க்கை மாற்றம் பெற்று சாட்சிகளாக வாழ்கிறவர்களை அவர் பார்க்கவில்லை. அதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அட பாவி, இப்படி சொல்லிட்டியே, இத்தனை வருஷமா பிரசங்கம் கேட்டுட்டு இருதில் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறியே, அந்த யதார்த்தத்தை நான் உணர்ந்து பார்த்தேன். ஏன் அந்த மனுஷன் இப்படி சொன்னார், கிறிஸ்தவத்தின் மூலமாக வாழ்க்கை மாற்றம் பெற்ற மக்களை அதிகமாக பார்க்க முடியாமல் போன காரணத்தின் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட ஒன்றை உறுதியாக ஒரு மனிதன் சொல்ல முடிந்தது. ஏன்னா ஏதாவது உடம்புல இருக்கிற வியாதி போனால் சாட்சி சொல்கிறோம், நாம் நினைச்ச மாதிரி காரியம் நடந்த சாட்சி சொல்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி நம்ம சொல்கிறதே இல்லை, சொன்னாலும் மாட்டிக்குவோம் இல்லையா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு எனக்கு நல்ல பொறுமையும் தாழ்மையும் கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்படி சாட்சி சொன்னால் அடுத்த வாரமே நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது. சாட்சி மட்டும் பெருசாக சொல்லுவான், இவகிட்ட போய் என்ன இருக்குது, தாழ்மை இருக்குது, பொறுமை இருக்குதுங்க, அந்த மனுஷன் வாயை திறக்கிறது கூட மாட்டேங்கிறேன்.
ஒரு நல்லது கெட்டதை மனுஷன் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி சிங்கமா பாயிர சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டர் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால இந்த மாதிரிப்பட்ட டிஃபிகல்ட் சாட்சியெல்லாம் யாரும் சொல்றதும் இல்லை. விசுவாசியும் சொல்றது கிடையாது, பாஸ்டரும் சொல்றது கிடையாது. பாஸ்டர் சொன்னாலும் கர்த்தருடைய பெரிதமான கிருபையினை இத்தனை இடங்களிலேயே நாங்கள் திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறோம், இத்தனை இடங்களிலேயே நாங்கள் சபைகளை கட்டியிருக்கிறோம், இவ்வளவு ஜனக்கூட்டங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர், என் நான் அந்த ஊருக்கு வருகிற பொழுது ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் வந்தேன், இன்றைக்கு என்னுடைய வீட்டினுடைய வலது பக்கத்திலே ஒரு கார் நிற்கிறது, இடது பக்கத்திலே ஒரு கார் நிற்கிறது, பின்புறத்திலே ஒரு கார் நிற்கிறது, அங்கே கராஜில் ஒரு கார் நிற்கிறது, இன்னும் ஒன்று புக் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு தான் சாட்சி. நான் ரொம்ப மோசமான சுபாவம் உள்ளவங்க, ரொம்ப தப்பான பழக்க வழக்கெல்லாம் உள்ளவன். இன்னைக்கு என் வாழ்க்கையை பாருங்க, நாலு பேருக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். என் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரு கெட்ட மாதிரியா இருந்த என்ன, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல மாதிரியா மாத்தி இருக்கிறாரு. என் வாழ்க்கையை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரே 1 கொரிந்தியர் 11 ஒன்றாம் வசனத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள், அந்த விதமா ஆண்டவர் என்ன மாத்தி இருக்கிறான்னு எத்தனை போதகர்கள் சாட்சி சொல்ல முடியும். வீடு நிறைய வாங்கினதுக்கு சாட்சி சொல்றாங்க, புதுசு புதுசா நிறைய காரியங்களை சாதிச்சதுக்கு சாட்சி சொல்றாங்க. நிறைய திருச்சபையில போதகர்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் தாழ்ந்துதான் போயிட்டு இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்களை இருந்தவன் சாகிறது வரைக்கும் வறுமை கோட்டுகளை தான் இருக்கிறான். இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த ஊழியக்காரன் மட்டும்தான் மேல வந்துடுறான். அவங்க அவர் மேல வந்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை என்ன செய்யணும், அவர் மேல வந்ததுக்காக. அங்க இருக்கிற விசுவாசி எல்லாம் இன்னும் வறுமை கோட்டை கீழே தான் இருக்கிறான். வியாதியோடு வந்தவன் வியாதி போகும் 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 போகும்னு நம்பிக்கையை மட்டும் பெற்றுட்டு கடல வியாதியிலே சாகிறான். அதுலயும் கடைசியில இருந்து அந்த துக்க வீழ கர்த்தர் இதிலும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். கர்த்தர் இதில் ஒரு நோக்கம் இருக்கும், நமக்கு அது விளங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அருமையானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பு எந்த அடிப்படையிலானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் விரும்பாத ஒன்றை, ஆனா மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்றை, மனிதன் ஆசைப்படாத ஒன்றை, ஆனா மனிதன் மிகவும் விரும்பி அடைய வேண்டிய ஒன்றைத்தான் மனிதனுக்கு தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எங்க பையனுக்கு 10-11 வயசு ஆகுது. அவன் இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஹைடன் சீக் வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஒரு டைரி மில்க் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க. நான் அதெல்லாம் வாங்கி தர முடியாதுடா, சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா பல்லுகள்லாம் வீணாயிடும், சும்மா அந்த ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரி பிஸ்கட்லாம் சாப்பிட முடியாது கூடாடா, சாதாரண நல்ல பிஸ்கட் வாங்கி சாப்பிடு எப்படின்னு சொன்னால் அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்பான், ஆமாம் இவரெல்லாம் ஒரு அப்பாவா, பைபிள் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு சாக்லேட் வாங்கி கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வாங்கி தர மாட்டேங்கிறான்னு சொல்லுவார் இல்லையா. அதுக்கு பதில் வாங்கி கொடுத்துட்டா என்ன நடக்கும், நல்ல அப்பா, தேங்க்ஸ் டேடி, தேங்க்ஸ் டேடி அப்படிப்பான். இப்போ பாருங்க, ஏதோ ஒன்றை ஆசைப்படுகிறான், நான் வாங்கி கொடுக்கிறேன், அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா என்ன நேசிக்கிறார், நான் கேட்டதை வாங்கி கொடுத்தார் இல்லையா, நான் கேட்ட ஒரு பிளே திங்ஸ் வாங்கி கொடுத்தார், நான் கேட்டேன் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார், நான் எதெல்லாம் அவன் கேட்டானோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தேனோ அதுக்கெல்லாம் அவன் சந்தோஷப்பட்டு எங்க அப்பா என்ன ரொம்ப விரும்புறா அப்படி சொல்றான். ஆனா நல்ல கவனிங்க, இதெல்லாம் அவன் கேட்டு நான் கொடுத்து அதன் மூலமாக நான் நேசிக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொண்டது. ஆனால் இவன் பிறந்ததிலிருந்து இந்த வயது வரைக்கும் அவன் கேளாத எத்தனையோ நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், என் மனைவி செய்திருக்கிறாள் இல்லையா. அவன் கேட்டானா, எனக்கு இரவிலே திடீரென்று பசி வரும், பசி வருகின்ற பொழுது நீங்கள் தூங்காமல் விழித்திருந்து எனக்கு பால் தர வேண்டும் என்று தாயிடத்தில் கேட்டானா, கேட்கவில்லை அப்படித்தானே. காலையிலே என்னை தினமும் குளிப்பாட்ட வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய உடம்பெல்லாம் நாறிக்கொண்டிருக்கும், அதன் அவசியம் இதை செய்ய வேண்டும் என்று அவன் தாயிடத்தில் கேட்டானா, கேட்கவில்லை. ஆனால் தாயோ என்ன செய்தாள், பலமுறை அதை செய்தாள். அவன் சில வயதுகளை எட்டின உடனே அவனை ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தாள். அவன் கேட்டானா, என்னை எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அறிவாளியாக்குங்க, இல்லைன்னா எதிர்காலத்தில் எனக்கு வேலைகளை கிடைக்காம போயிடும் கேட்டானா, இல்லை. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை தேர்ந்து கொண்டார்கள் அவன் கேட்டானா, இல்லை. அவனுக்காக எவ்வளவோ உடைகளை வாங்கினார்கள், எவ்வளவோ பொருட்களை வாங்கினார்கள், எத்தனையோ பொருட்களை எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினார்கள். இது ஒன்றை அவன் கேட்டது கிடையாது இல்லையா, ஒன்றும் தனக்கு வேண்டும் என்றும் சிந்தித்தது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அறிவு வருகின்ற வரைக்கும் அவன் கேளாத அறியாத ஒரு தண்ணீரை கூட, நான் கூட என்னுடைய மனைவிடத்தை சொல்லுவேன், என் பிள்ளைகளை கெடுத்து போட்டோமா, எப்போ பார்த்தாலும் இந்த சுட வச்சு தண்ணியை கொடுத்து கொடுத்து இனி சாதாரண தண்ணியை கொடுக்கவே முடிய மாட்டேங்குது, கொடுத்தா பிரச்சனை ஆகிடுது, ஐயோ தண்ணி சுட வைக்காம கொடுத்தா ஏதோ ஆகிடும், ஏதோ கல்யாண வீட்டுக்கு போனா கூட ஒரு பாட்டில தண்ணியை எடுத்துட்டு போவாங்க, ஐயோ பிள்ளைக்கு ஏதோ ஆகிட போகுது ஆகிட போகுது. இவையெல்லாம் பிள்ளை கேட்காதது.
பிள்ளையை எதிர்பாராதது. எதிர்பாராத காலத்திலே, கேட்காத காலத்திலே ஒரு தாய் ஒரு தகப்பன் இவையெல்லாம் செய்கிறான். ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவன் கேட்டதை கொடுத்தால் நேசித்ததாக எடுத்துக்கொள்வான், கேட்டதை கொடுக்காவிட்டால் வெறுப்பதாக எடுத்துக்கொள்வான். இதுதான் மனித இயல்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, நான் பாவ மன்னிப்பிற்காக ஜெபித்ததில்லை, ரட்சிப்பிற்காக ஜெபித்ததில்லை, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விலகுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பித்ததில்லை. இவையெல்லாம் நான் கேட்காத காலத்திலேயே, நான் விரும்பாத காலத்திலேயே, இவையெல்லாம் எனக்கு அவசியம் என்று நான் உணராத காலத்திலேயே தேவன் என் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஒரே வீரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பினுடைய மகிமை எனக்கு தெரியாத காலத்திலே, அது அவசியம் என்று உணராத காலத்திலே, அதை குறித்து சிந்திக்காத காலத்திலேயே தேவன் தம்முடைய ஒரே வேறான குமாரனை அனுப்பி எனக்காக இரத்தம் சிந்த வைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? இதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். இந்த இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் இவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பாவ மன்னிப்பு இவனுக்கு இல்லை என்றால் இவனுக்கு நித்திய வாழ்வில்லை. அவனுக்கு நித்திய வாழ்வில்லை என்றால் நித்திய ஆக்கினைதான். அவன் பாவத்திலிருந்து விடுபடவில்லை என்றால் இந்த உலகத்திலே அவனுக்கு உண்மையான சமாதானம் இல்லை. இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைப்பதில்லை. இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையவில்லை என்று சொன்னால் அவன் தேவனுக்கு பிள்ளையாவதில்லை, அவன் இந்த உலகத்திற்கு பலியாகி விடுவான். இப்படியெல்லாம் தேவன் சிந்தித்து தான் நான் கேடாத, எதிர்பாராத, விரும்பாத, ஜெபிக்காத, உபவாசிக்காத ஒரு நன்மையை அவரே விரும்பி கொண்டு வந்தார். ஒரு தாய் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை எதிர்பாராததெல்லாம் செய்கிறாள் பாருங்கள். அதுபோல்தான் இன்னைக்கும் எங்க பையனுக்கு சாப்பிட கொடுத்தா சந்தோஷமா ஓடி வந்து சாப்பிடுவான். குளிக்க போடான்னு அரை மணி நேரம் அவன் என்ன செய்யணும், போடா 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 சொல்லணும். அவனுக்கு எது மிகவும் தேவையோ அதை அவன் இன்னும் கேட்கிற பழக்கத்துக்கு வரல. எதுக்கு சொல்லுகிறேன்னா, இது போல்தான் நம்முடைய மனநிலைகளும் இருக்கிறது இல்லையா? இதைத்தான் அன்பு என்று நாம் பார்க்க வேண்டும். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விதமாகத்தான் அன்பை நான் வெளிப்படுத்தின்னு தேவசி சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர வேண்டும் என்றால் அந்த அன்பை உணர வைக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை உண்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆராதிக்கின்ற காரணத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று அர்த்தமல்ல. துதிக்கின்ற காரணத்தினாலே நாம் மனம் திரும்பி விட்டோம் என்பது உண்மையல்ல. ஞானஸ்நானம் பெற்றுவிட்ட காரணத்திற்காக நான் இயேசு கிறிஸ்துவை எனக்குள் அறிந்து விட்டேன் என்று அர்த்தமல்ல. உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வற்புறுத்தி சொன்னார். மத்தேயு 18 மத்தேயு 3 வசனத்துல ஏதோ மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறவில்லை என்றால், உங்களுடைய மனம் திரும்புதல் உங்களை பிள்ளைகளை போல மாற்றவில்லையா? உங்கள் மனம் திரும்புதல் உங்களை கபடற்றவர்களாக மாற்றவில்லையா? உங்கள் மனம் திரும்புதல் உங்களை உண்மையுள்ளவர்களாக மாற்றவில்லையா? உங்கள் மனம் திரும்புதல் உங்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றவில்லையா? உங்கள் மனம் திரும்புதல் உங்களுக்கு பொறுமை தாழ்வை உருவாக்கவில்லையா? நீங்கள் மனம் திரும்பவே இல்லை, நீங்கள் நித்திய வாழ்விற்கும் பங்கடைவதில்லை. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எனவே உண்மையான மனம் திரும்புதலை நாம் பெறுகின்ற பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் பாவத்தினுடைய வெயிட், பாவத்தினுடைய பாரம் எவ்வளவு ஹெவி என்பதை நாம் கண்டுகொள்வோம். அப்பொழுதுதான் ஆண்டவரால் வருகிற அந்த உண்மையான ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்றது பாவத்துக்காக இல்லைங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா உடம்புல இருக்கிற வியாதி போகணும்னு ஊழியக்காரர் சொன்னார், போதகர் சொன்னார். இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டா உங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமை எல்லாம் போயிடும்னு சுவிசேஷகர் சொன்னார். இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு இருக்கிற சாபம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். இதுக்காக தான் ஏற்றுக்கொள்ளுகிறோமே ஒழிய, வேதம் என்ன சொல்லுகிறது? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து அவ்விதமா ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதற்கு பின்னால் நடைபெறும். எனவே ஆண்டவர் நம்மேல் வைத்த அதிகமான கரிசனையை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், நாம் கேளாத, விரும்பாத, எதிர்பார்க்காத, ஆனால் நமக்கு மிக மிக அவசியமாக இருந்த ஒரு நன்மைக்காக ஜீவனை கொடுத்ததன் மூலமாக வெளிப்படுத்தினார். இதைத்தான் உணர வேண்டும். அல்லேலூயா. இதை நீங்கள் தினமும் சிந்தியுங்கள், இதை நீங்கள் தினமும் தியானியுங்கள். இந்த பாவ மன்னிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த பரிசுத்த வாழ்வை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த முடியவில்லையே, ஏன் அது இன்னும் எங்கிட்ட வரலையோ? நான் அடையாததை குறித்து எப்படி சிந்திக்க முடியும்? நான் அனுபவிக்காததை குறித்து எப்படி மகிழ முடியும்? உண்மையிலே நான் இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வரலையோ? உண்மையான பாவ விடுதலை பெறவில்லையோ? அதனால தான் எனக்கு அதை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் வரலையோ?
என் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சம்பளம் அதிகரிச்சா நான் இயேசுநாதருக்கு எத்தனை ஸ்தோத்திரம் போடுறேன், இவையெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஏன் தம்முடைய ஜீவனையே கொடுத்து உருவாக்கின அந்த ரட்சிப்பு என்னை சந்தோஷப்படுத்தவில்லை? காரணம், அந்த ரட்சிப்பு இன்னும் வரவே இல்லை. அந்த உண்மையான மனம் திரும்புதல் வரவே இல்லை. வந்திருந்தா அது உங்களை சந்தோஷப்படுத்தும். ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்ல முடியும், சில நேரம் துக்கப்படுவோம், சில நேரம் அழுவோம், சில நேரம் விசனப்படுவோம், சில நேரம் எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைவோம். தீஸ் ஆர் ஆல் காமன், இதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க விட மாட்டார். நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற, நீ இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிற, உனக்காக நான் செய்த எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிற, அதையே நீ தியானிக்க மறுக்கிறாய், சிந்திக்க மறுக்கிறாய். நான் உன்னை நேசித்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறவங்க உறுதிப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய அடையாளத்தை வைத்திருக்கிறேன், இதை ஏன் மகனை பார்க்காமல் இருக்கிறாய் என்று அவர் உள்ளத்துக்குள் சொல்லுகிற பொழுது அந்த விரக்தி ஓடிடும். அல்லேலூயா. அந்த சோறு ஓடிடும், அந்த சஞ்சலம் ஓடிடும். நான் ஒரு மேடைக்காக பேசல, ஒரு ஆன்மீக பிரசங்கம் அழகா இருக்கணுங்கிறக்காக பேசல, ஒரு உணர்வு ரீதியான உற்சாகத்தை கொடுக்கணுங்கிறக்காக பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் realities. I am talking the truth. உண்மை. ரட்சிப்பை பெற்ற ஒரு மனிதன் சந்தோஷமான வாழ்வை அடைவது நிச்சயம். அல்லேலூயா. சங்கடங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, அவைகளுக்கு மத்தியிலும் அவனுக்கு சந்தோஷம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அது இல்லையா, ரட்சிப்பை பரிசோதித்து பாருங்கள், உங்கள் மனம் திரும்பின வாழ்வை பரிசோதித்து பாருங்கள், அங்கே நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக, தேவன் தம்முடைய அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு எப்படி உதவி செய்கிறார் என்றால், இதை நாம் மூளையின் மூலமாக மட்டும் அறிவதல்ல, அறிவு ரீதியாக அறிவதல்ல, பக்தி ரீதியாக அறிவதல்ல, இதை நம்முடைய உணர்வு ரீதியாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறார் என்பதை நமக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்தார் என்று சொன்னால், ரோமர் 5:5 சொல்லுகின்றது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய அன்பை நமக்குள் ஊற்றி இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒருத்தர் நம்மிடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறார், உண்மைதான், கரிசனையா விசாரிக்கிறார், அடிக்கடி போன் பண்ணி நம்முடைய சரி ஹெல்த் எப்படி இருக்குது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னெல்லாம் ரொம்ப என்கொயர் பண்றார். இதையெல்லாம் பார்த்துட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு, உண்மையிலே இவர் என்மேல ரொம்ப அன்பா இருக்கிறார், கரிசனையா இருக்கிறார். ஆனா அன்பு என்பது இத்துடன் மட்டும் முடிவடைந்து விடுகிறதல்ல. ஒருவர் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தேவைகளின் மத்தியிலே நமக்கு ஒரு உதவி அவசியப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே அதற்கு ஏதாவது ஒரு உதவி இருக்க வேண்டும் இல்லையா. எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அவருக்கு 10 தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் அவர் சொல்கிறாரு உண்மையில் நான் அவ்வளோ உயிரை வச்சிருக்கிறேன், ஆனால் ஒரு பிடி சாப்பாடு தர மாட்டேங்கிறார். இவருடைய அன்பு உண்மையானதா? நல்லா கரிசனாக விசாரிக்கிறார், அப்பப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார், ஆனால் ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார். இது ஒரு இட்ஸ் அன் இம்பர்ஃபெக்ட் ஒன், அது ஒரு அறகுறையான ஒன்று. அன்பு உள்ளவர்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் இல்லையா. ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ அதில் உதவி செய்யணும். முழு உதவி செய்யாவிட்டாலும் கூட முதல் உதவியாவது செய்யணும் இல்லையா. முழு உதவியும் உங்களால் செய்ய முடியாது, எல்லாருக்கும் நம்ம அவங்க இது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மால் கொடுக்க முடியாது. ஆனால் நீ 5000 கொடுக்க முடியலை, ஒரு 500 கொடுக்க முயற்சிச்சுக்கலாமே, அது கூட கொடுக்க முடியல, ஒரு 50, அதுக்கும் உன் மனசு இடம் கொடுக்கலாம். எங்கே இருக்குது அந்த அன்பு? இல்லை, ஏதாவது ஒரு உதவி செய்துதான் அந்த உதவியின் மூலமாக அந்த அன்பை உறுதி கொடுத்து கொள்ள முடியும். இங்கே பார்க்கும் பொழுது தேவன் எப்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ரோமர் 5:5 என்ன வாசித்தோம், தேவ அன்பை தம்முடைய ஆவியின் மூலமாக ஊற்றினார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நன்மை இது, தேவ ஆவி கொடுக்கப்பட்டது. நமக்கு சரீர சுகம் கொடுக்கப்பட்டதா இல்லை என்ற பொருளாதார சூழ்நிலை கொடுக்கப்பட்டதா என்பதெல்லாம் முதலில் வருவதில்லை, அவைகளும் கிடைக்கிறது.